எல்லாத்துக்கும் வணக்கம். நான் ஏகா ஹெர்பல்ஸ் அண்ட் ஆரா ஸ்கின் ஹெர்பல்ஸ் ஃபவுண்டர் நந்தினி. இன்னைக்கு எங்கள் பிராண்டில் ரொம்பவே அதிகமாக சேல் ஆகிட்டு இருக்கிற ஒரு பியூட்டிஃபுல் ப்ராடக்ட் பற்றி நான் பேச போகிறேன். அது குங்குமாத்தி சீரம். நிறைய பேருக்கு இந்த சீரமில் வந்து நிறைய டவுட்ஸ் இருக்குது, எப்படி யூஸ் பண்ணணும், என்ன ஸ்பெஷல் உங்கள் சீரமில் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்டிருக்கீங்க. அதனால தான் சரி அதை பற்றி ஒரு வீடியோ போட்டுட்டா எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்குமே சொல்லிட்டு இந்த வீடியோ பார்க்குறேன். எனக்கும் இது மேலே ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டுங்க. சின்ன வயசுலேருந்தே ஸ்கின்னை வந்து நரட்டட்டாக பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நிறைய எஃபர்ட்ஸ் எடுப்பேன். அப்போ எனக்கு வந்து என்னோடய பேரண்ட்ஸ் வந்து இந்த குங்குமாத்தி க்ரீம் யூஸ் பண்ணிப்பாரு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. உடனே அது ஆயுர்வேதிக்கின்ற உடனே கண்டிப்பாக நமக்கு அது ஒரு பயங்கரமான அட்ராக்ஷனாக தான் இருக்கும். அதை வாங்கி நான் யூஸ் பண்ணுவேன். ஆக்சுவலாக என்னோடய ஸ்கின் வந்து பார்த்தீங்கன்னா ஆயிலி ஸ்கின் டைப். அன்ஃபார்ச்சுனேட்லி அது வந்து ஆயிலி ஸ்கின்க்கு அந்தளவுக்கு சூட் ஆகாது. அந்த ட்ரெடிஷ்னல் ஃபார்முலா நிறைய அக்னி வர ஆரம்பிச்சிடும். இதே ட்ரை ஸ்கின்க்கு அது ரொம்பவே பெஸ்ட்டு திங். அது மட்டும் இருந்தாலே போதும், அந்த தைலம் மட்டும் இருந்தாலே போதும், நிறையவே தேவையில்லை ஸ்கின்னை மெயின்டைன் பண்ணுற அளவுக்கு வந்து ஒரு சூப்பரான டைம். ஸோ எனக்கு இது பயங்கர பொறாமையாக இருக்கும். இது அது என்ன ஆயிலி ஸ்கின்க்கு மட்டும் ஒரு நல்ல ஒரு ப்ராடக்ட் கிடைக்க மாட்டேங்குது, கிடைச்சா நல்லா பவுடராக தான் கிடைக்கும், இந்த மாதிரி தைலம்லாம் இருந்தால் ரொம்ப நல்லா இருக்குமே அப்படின்னு நான் ரொம்ப நினச்சிட்டே இருப்பேன். அப்புறம் இந்த பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணும்போதுலேருந்தே என்னோடய மைண்டில் இந்த தைலம் வந்து ஆயிலி ஸ்கின்னுக்கும் சூட்டபுளாக வந்து இதை எப்படியாவது ரீஃபார்முலேட் பண்ணுறதுக்கு கேட்கணும்னு சொல்லிட்டு நிறைய சித்தா டாக்டர்ஸ் கிட்டே நான் கேட்டுகிட்டே இருப்பேன். அப்புறம் எனக்கு ஒரு லக்கிலி ஒரு சூப்பரான சித்தா டாக்டர் கிடைச்சாரு. அவர்கிட்ட நான் வந்து இந்த தைலம் வந்து எனக்கு வந்து ஆயிலி ஸ்கின்னுக்கு சூட்டபுளாக வந்து எனக்கு பண்ணி கொடுங்க, ஏன்னா ட்ரை ஸ்கின்னுக்கு பண்ணுறதுக்கு நிறைய பிராண்ட்ஸ் இருக்குது, பட் ஆயிலி ஸ்கின்னுக்கு இது இருந்தால் இன்னுமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொன்னாங்க. அவர் வேரியஸ் ரிசர்ச்சஸ்லாம் பண்ணிவிட்டு இந்த ஃபார்முலா வந்து எங்களுக்கு வந்து பண்ணி கொடுத்தாங்க. ஸோ இது வந்து ஒரு வண்டர்ஃபுல் ஃபார்முலான்னு சொல்லலாம். ஸ்பெஷலி ஃபார் ஆயிலி ஸ்கின் அண்ட் நார்மல் ஸ்கின் பீப்புளுக்காக இதை வந்து நாங்கள் வந்து ரெடி பண்ணியிருக்கோம். வேறு எங்ககிட்ட வந்து எங்களோட ட்ரை ஸ்கின் வந்து கோல்டன் க்ளோ ஸ்கின் ஆயில் இருக்குது, அதை வந்து நாங்கள் ட்ரை ஸ்கின்க்கு சஜஸ்ட் பண்ணுறோம். ஸோ இதை வந்து நார்மல் அண்ட் ஆயிலி ஸ்கின்க்கு நாங்கள் சஜஸ்ட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இது ஒன் ஆஃப் த பெஸ்ட் செல்லிங் ப்ராடக்ட் வித் திஸ். இப்போ அதை எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பற்றி நம்ம பேசலாம். ஓகே, எங்களோட குங்குமாத்தி சீரம் அதாவது ஏகா ஹெர்பல்ஸில் இருக்கக்கூடிய குங்குமாத்தி சீரம் வந்து ரெண்டு டைப்பில் நாங்கள் கொடுக்குறோம். ஒன்று வந்து சென்சிட்டிவாக இருக்காது, ஈவன் கொஞ்சம் ஸ்ட்ராங் ஹெர்பல் ப்ராடக்ட்ஸ் கூட வந்து அவங்களுக்கு வந்து சூட்டபுளாக இருக்கும், எதுவும் ரியாக்ஷன்ஸ் எதுவுமே வராது. அவங்களுக்கு வந்து நாங்கள் வந்து இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக பண்ணியிருக்கோம். ஸ்ட்ராங் இன் த சென்ஸ் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் க்ளோயிங்காக எசென்ஷியல் ஆயில்ஸ் ஆட் பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் அந்த ஹர்ப்ஸோட கான்சன்ட்ரேஷன் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். அது வந்து உங்களுக்கு இந்த மாதிரி பிளாக் லேபிளில் கிடைக்கும். செல்ஃபி வீடியோன்றதுனால இன்வெர்ட்டடாக இருக்குது. இந்த மாதிரி பிளாக் லேபிளில் இருக்கிற சீரம் வந்து நீங்கள் வந்து உங்கள் ஸ்கின் வந்து எனக்கு ஸ்ட்ராங் ப்ராடக்ட்ஸ்னாலும் சூட்டபிளாக தான் இருக்கும், ஸோ எனக்கு எதுவும் ரியாக்ஷன் வராது அப்படின்றவங்க இந்த சீரம் சூஸ் பண்ணுங்கள். வேறஸ் ரொம்ப சென்சிட்டிவ் உள்ள ஸ்கின், எந்த புது ப்ராடக்ட் யூஸ் பண்ணாலுமே எனக்கு வந்து சேராது, இமீடியட்டாக ரியாக்ஷன்ஸ் இருக்கும். அதனால் என்னால் மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய ஈவன் நேச்சுரல் ஸ்கின் கேர் ப்ராடக்ட்ஸில் கூட நான் ரொம்ப பார்த்து பார்த்து தான் யூஸ் பண்ண வேண்டியிருக்கு. அப்படின்றீங்கன்னா டெஃபினெட்லி உங்களோட ஸ்கின் ஃபால்ஸ் அண்டர் த கேட்டகரி ஆஃப் சென்சிட்டிவ் ஸ்கின். அப்போ உங்களுக்கான வேரியன்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒயிட் லேபிளில் குங்குமாத்தி க்ளோ சீரம் ஃபார் சென்சிட்டிவ் ஸ்கின்னு நம்ம கொடுத்துருக்கோம். இதுதான் நீங்கள் வாங்கணும். ரெண்டோட ப்ரைஸுமே ஆக்சுவலி எம்ஆர்பி வந்து ₹300, இப்போ நாங்கள் ஆஃபர் ப்ரைஸில் ₹250 நாங்கள் தந்துட்டுருக்கோம். இது ஒரு 25 ml பேக். ஸோ இந்த ஒரு பேக் வந்து உங்களுக்கு வந்து நீங்கள் ரெகுலராக யூஸ் பண்ணிங்கன்னா 1 month உங்களுக்கு வரும் இது. ஸோ இது வந்து நார்மல் அண்ட் ஆயிலி ஸ்கின்னுக்காக பண்ணின சீரம்ஸ். இப்போ இதை வந்து என்ன ப்ராப்ளம்ஸ்க்கெல்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஸ்கின் வந்து அன்ஈவனாக இருக்குது, எனக்கு அங்கங்கே பேச்சஸாக இருக்குது, ப்ராப்பராக வந்து ஈவனாக இல்லை ஸ்கின் அப்படின்னு சொல்கிறோம் சொன்னீங்கன்னா உங்களுக்கு அந்த ஸ்கின் சீரம் சூட்டபுளாக இருக்கும். தென் ஓவராலாக என்னோடய ஸ்கின் டோன் கொஞ்சம் நான் இம்ப்ரூவ் பண்ணணும், அண்டு நாங்களும் ஸ்கின் ஒயிட்டனிங்கிற விஷயத்துக்கு வி ஆர் அகெயின்ஸ்ட். உங்களோட ஸ்கின் டோன் என்ன மாதிரி இருந்தாலும்
கரெக்டான நியூட்ரிஷன், நல்ல ப்ராப்பர் ஃப்ரூட்ஸ், நல்ல ஃபுட்டு, ப்ளஸ் ஒரு ப்ராப்பரான ஸ்கின் கேர் ரெஜிமே நீங்கள் ஃபாலோ பண்ணும்போது உங்களோட ஸ்கின் வந்து ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும். அது என்ன கலராக இருந்தாலும் சரி, கலர் டசன்ட் மேட்டர், கலருக்கும் பியூட்டிக்கும் சம்மந்தமே கிடையாது. உங்கள் ஸ்கின் வந்து ஹெல்த்தியாகவும் க்ளோவாகவும் ஃப்ளாலஸாகவும் இருந்தால் தான் அது உண்மையிலேயே பியூட்டி. அதனால் இந்த இது யூஸ் பண்ணும்போது உங்களோட ஸ்கின்னோட ஒரிஜினல் பட் பெஸ்ட்டு ஸ்கின் டோனை உங்களுக்கு கிடைக்கும். ஈவன் நீங்கள் பிளாக்காக ஒரு டார்க் ஸ்கின் டோனில் இருப்பீங்க அப்படின்னா அதுவே வந்து உங்களுக்கு வந்து ஸ்கின் வந்து நல்ல க்ளோயிங்காகவும் ஃப்ளாலஸாகவும் ரொம்ப வசீகரமாகவும் மாறும். ஸோ இது வந்து காம்ப்ளெக்ஷனை வந்து இந்த வகையில் இது வந்து உங்களுக்கு வந்து இம்ப்ரூவ் பண்ணி காட்டும், உங்களோட பெஸ்ட்டு ஸ்கின்னு வந்து இது காட்டும். அதுக்கு நீங்கள் இதை யூஸ் பண்ணலாம். அதுக்கடுத்து எனக்கு நிறைய பிளமிஷஸ் இருக்குது, அக்னி வந்து போன மார்க்ஸ் இருக்குது, அங்கங்கே ஸ்பாட் ஸ்பாட்டாக இருக்குது அப்படின்னு சொன்னீங்கன்னா நீங்களும் இந்த சீரம் யூஸ் பண்ணலாம். ஸோ இது உங்களோட ஸ்கின்னை வந்து ஃப்ளாலஸாகவும் அண்டு பிரைட்டாகவும் அதுக்கப்புறம் க்ளோயிங்காகவும் மாற்றும். அதுக்காக நீங்கள் இந்த சீரம்ஸ் யூஸ் பண்ணலாம். இப்போ யாரெல்லாம் யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து ஆல்ரெடி வந்து ஸ்கின்ல நிறைய அக்னி இருக்குது, பிம்பிள்ஸ் இருக்குது, அலர்ஜிஸ் இருக்குது, அங்கங்கே ரெட்னஸ் இருக்குது ஏதோ ரீசன்னால் அப்படின்னா நீங்கள் இந்த சீரம் யூஸ் பண்ணக்கூடாது. ஃபஸ்ட்டு வந்து உங்களோட ஸ்கின்ல இருக்கக்கூடிய அந்த பிம்பிள் அக்னிக்கான காரணம் என்னன்னு கண்டுபிடிச்சி இன்டேக்கில் ஏதாவது சரி பண்ணணும்னா அதை சரி பண்ணி ப்ராப்பர் வாட்டர் எடுத்துகிட்டு அதுக்கான பிம்பிள் அண்ட் அக்னை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கான ப்ராடக்ட்ஸை ஃபஸ்ட்டு வாங்கி அதை முதல் யூஸ் பண்ணி உங்கள் ஃபேஸில் இருக்கக்கூடிய பிம்பிள் அண்ட் அக்னி கம்ப்ளீட்டாக கிளியர் ஆன பிறகு தான் நீங்கள் இந்த சீரம் யூஸ் பண்ணுவோம். ஏன்னா இந்த சீரமோட ஒர்க் வேறு, பட் உங்களோட ஃபேஸ் இருக்கிற கண்டிஷன் வேறு, ரெண்டையும் வந்து நீங்கள் வந்து மிங்கிள் பண்ணாதீங்க. அது வந்து சம்டைம்ஸ் உங்களுக்கு வந்து பிம்பிள் அண்ட் அக்னியை தான் அக்ரவேட் பண்ணிடும். இதை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கணும். ஓகே, ஸோ இதுதான் யார் இதை யூஸ் பண்ணணும், என்ன பர்பஸ்க்காக யூஸ் பண்ணணுன்றது. இப்போ நம்ம ஒரு சில டவுட்ஸ் பற்றி பார்க்கலாம் இந்த சீரம் யூசேஜில். இப்போ மூணு விதமாக ஒரு சில கஸ்டமர்ஸ் வந்து இந்த ப்ராடக்டில் வந்து இஷ்யூஸ் வந்து கேட்டிருக்காங்க. அதில் ஃபஸ்ட்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா, நான் இதை யூஸ் பண்ணேன், யூஸ் பண்ண ரெண்டு மூணு நாளில் ரொம்ப டல்லாக தான் தெரியுதேன், ஒரு மாதிரி டார்க்கான மாதிரி ஃபீல் ஆகுது என்னோடய ஒரிஜினல் ஸ்கின் டோன் உண்டு அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அது ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லாருக்கும் இந்த இஷ்யூ வராது, ஒரு சிலரோட ஸ்கின் டைப்புக்கு மட்டும் அந்த மாதிரி ஒரு டார்க் யூஸ் பண்ண ஒரு 2-3 டேஸ்க்கு வந்து ரொம்ப டார்க்காக தெரிகிற மாதிரி இருக்கும் அவங்களோட ஒரிஜினல் ஸ்கின் டோனில். அதுக்கான மெயின் ரீசன் பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த சீரமில் வந்து சாஃப்ரன் அப்புறம் ரெட் சாண்டல்வுட் ஆட் பண்ணியிருக்காங்க. அது வந்து உங்களுக்கு வந்து ஒரு அதனால் இந்த சீரமோட கலரை பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி ரெட்டிஷ் ஆரஞ்ச் கலரில் இருக்கும். இதோட கலர் வந்து அந்த ஒரு டிண்ட் மாதிரி உங்களோட ஃபேஸில் படும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நம்ம பீட்ரூட் வந்து இருக்கிறதுலே ரொம்பவே ஸ்கின்னுக்கு ரொம்ப எஃபெக்டிவானது. நீங்கள் இப்போ யூடியூப் ஓப்பன் பண்ணிங்கன்னா பீட்ரூட் மாஸ்க்கு, பீட்ரூட் பெனிஃபிட்ஸ் ஃபார் ஸ்கின்னு போட்டிங்கன்னா நிறைய ஸ்கின் கேர் டிப்ஸ் பீட்ரூட்டை யூஸ் பண்ணி பண்ணியிருப்பாங்க. நீங்கள் வந்து அந்த பீட்ரூட்டை யூஸ் பண்ணி ஒரு ஃபேஸ் பேக் மாதிரி அந்த ஃப்ரெஷ் பீட்ரூட் ஜூஸ் எடுத்து ஃபேஸில் அப்ளை பண்ணி பார்த்துட்டு வாஷ் பண்ணி பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரு பிங்கிஷாக உங்கள் ஸ்கின் வந்து டார்க்காக தெரியுது, ஷாக்காக இருக்கும். என்னடா பீட்ரூட்டை யூஸ் பண்ணிவிட்டு நம்ம ஸ்கின் என்ன முதல் இருந்ததோட கருப்பாயிடுச்சு அப்படின்னு யோசிப்பீங்க. அது ஏன்னு பார்த்தீங்கன்னா, அந்த பீட்ரூட்டில் இருக்கக்கூடிய அந்த பிங்க் கலரோட லுக் வந்து உங்கள் ஃபேஸோட உங்கள் ஃபேஸில் இருக்கக்கூடிய கலரோட அது மிங்கிள் ஆகும்போது ஒரு டார்க்காக தெரியுதுங்க. தட் டஸ் நாட் மீன் நீங்கள் டார்க் ஆகிட்டீங்க அர்த்தம் கிடையாது, அது ஒரு டெம்பரரி இஷ்யூ தான். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து அதை சோப் போட்டு வாஷ் பண்ணணும் சரியாது. இந்த சேம் திங் தான் இந்த சீரம் மூலம் ஒரு சிலருக்கு வந்து அந்த ரெட்டிஷ் ஆரஞ்ச் டிண்ட் போய் உங்கள் ஃபேஸோட மிங்கிள் ஆகும்போது டார்க்காக தெரிகிற மாதிரி இருக்கும். இதை வந்து சரி பண்ணுறது ரொம்ப ஈஸிங்க. ரொம்ப நேரம் நீங்கள் சீரம் வச்சுருக்காம நான் சொல்கிற மாதிரி ஜஸ்ட் 5 மினிட்ஸ் மட்டும் அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து உங்களோட ரெகுலர் சோப் ஆர் ஃபேஸ் வாஷ் யூஸ் பண்ணி வாஷ் பண்ணிட்டாலே இந்த இஷ்யூ வந்து சரியாயிடும். இதை வந்து நீங்கள் வந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அடுத்த டியூரேஷன் இன்க்ரீஸ் பண்ணுங்க. 5 மினிட்ஸ்லேருந்து அடுத்த 10 மினிட்ஸ் போங்க, தென் 15 மினிட்ஸ் போங்க. ஒரு 1 மந்த் டைமில், 1 மந்த்துக்கு அப்புறம் வந்து தான் நீங்கள் ஓவர் நைட் யூஸ் பண்ண ஆரம்பிக்கணும். அது வரைக்கும் இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் டைம் மட்டுமே நீங்கள் யூஸ் பண்ணிட்டு வந்தீங்கன்னா அதுக்கப்புறம் வந்து சோப்போ ஒரு ஃபேஸ் வாஷோ போட்டு வாஷ் ஆஃப் பண்ணிங்கன்னா உங்கள் ஸ்கின் வந்து கொஞ்சம் டைம் எடுத்துக்கும் இதை வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறதுக்கு. அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக அது ரிசல்ட் கொடுக்க ஆரம்பிக்கும். இந்த மாதிரி ஃபாலோ பண்ணாலே இந்த இஷ்யூ சரியாகும். தென் செகண்ட், எனக்கு சீரம் போட்டுட்டு நெக்ஸ்ட் டே 2 டேஸ்லேயே பார்த்தீங்கன்னா பிம்பிள்ஸ் வந்துருச்சு, அக்னி வந்துருச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கான ரீசன், சம்டைம்ஸ் உங்களோட ஸ்கின் சென்சிட்டிவிட்டி பற்றி உங்களுக்கு தெரியாமல் நீங்கள் வந்து நார்மல் ஸ்கின்க்குரிய சீரம் வாங்கியிருப்பீங்க, அதாவது நான் சென்சிட்டிவ் ஸ்கின்க்குரிய சீரம் வாங்கியிருப்பீங்க.
இது வாங்கி இது யூஸ் பண்ணும்போது இது உங்களோட ஸ்கின்னோட சென்சிட்டிவிட்டினால உங்களுக்கு ஒரு டெம்பரரி ரியாக்ஷன் தான் அது கொடுக்கும். இதை சரி பண்ணுறதும் ரொம்ப ஈஸிங்க. நீங்கள் வந்து ஜஸ்ட் இந்த சீரம் யூஸ் பண்ணுறதை ஸ்டாப் பண்ணிவிட்டு ஒரு 3-4 days அப்படியே விட்டுட்டிங்கன்னா, நல்லா தண்ணி குடிங்க, ஆயிலி ஸ்பைசி ஃபுட்டை கொஞ்சம் அவாய்ட் பண்ணிங்கன்னா அந்த பிம்பிள் அண்ட் அக்னே வந்து எரப்ஷன்ஸ் வந்து கண்ட்ரோல் ஆகி கம்ப்ளீட்டாக உங்களுக்கு சரியாயிரும். அதுக்கப்புறம் சென்சிட்டிவ் ஸ்கின் இந்த ஒயிட் லேபிள் சீரம் வந்து நீங்கள் வாங்கிட்டு அப்பையும் இமீடியட்டாக ரொம்ப நேரம் யூஸ் பண்ணாமல் ஜஸ்ட் 5 minutes ஸ்டார்ட் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக டியூரேஷன் இன்க்ரீஸ் பண்ணிங்கன்னா இந்த இஷ்யூ உங்களுக்கு வராது. ஈவன் சென்சிட்டிவ் ஸ்கின் சீரம் யூஸ் பண்ணியே எனக்கு வந்து இந்த மாதிரி ஆயிருக்குன்னு வாங்க, அவங்களும் கூட எடுத்த உடனே 30 minutes ஓவர் நைட்டை யூஸ் பண்ணும்போது சிலர் ரொம்ப சென்சிட்டிவாக இருக்கும், அவங்களுக்கு வந்து அந்த ஸ்கின் அக்செப்ட் பண்ணிக்கிறதுக்கு லேட் ஆகிறதுனால ஒரு டெம்பரரி ரியாக்ஷன் கொடுக்கும். அது அவங்களுக்கும் இதே தான், பிம்பிளில் போகிற வரைக்கும் எதுவும் யூஸ் பண்ணாமல் அதுக்கப்புறம் ஜஸ்ட் 5 minutes மட்டும் இந்த சீரம் நீங்கள் யூஸ் பண்ணாலே சரியாக இருக்கும் விஷயம். தென் நான் கிட்டத்தட்ட 1 month யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன், ஆனால் எனக்கு எந்த சேஞ்சுமே தெரியல அப்படின்னு சொல்லுவாங்க. உங்களுக்குலாம் நான் சொல்லணும் நினைக்கிறேன் என்னென்னா, எங்களோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ்லையும் சரி, எங்களுக்கு கொடுத்துருக்க கஸ்டமர் ஃபீட்பேக்ஸ் வச்சும் சரி, இந்த சீரமை நீங்கள் 1 கூட மிஸ் பண்ணாமல் டெய்லி கிளென்ஸ்டு ஃபேஸில் நாங்கள் சொன்ன ப்ரொசீஜரில் நீங்கள் யூஸ் பண்ணிட்டு வந்தால் அட்லீஸ்ட் 10% உங்களோட ஃபேஸில் நீங்கள் டிஃப்ரென்ஸை பார்க்கலாம். இது போக நல்லாவும் நீங்கள் வந்து ஃபுட் இன்டேக் நல்ல ஒரு ஃப்ரெஷ்ஷு சுகர் ஃப்ரீ ஜூஸஸ் லைக் பொமக்ரேனட் ஜூஸ், அதுக்கப்புறம் ஆரஞ்சு ஜூஸ், இந்த மாதிரியான ஜூஸஸும் குடிச்சிட்டு எப்போ வெளியில் போயிட்டு வந்தாலும் நல்லா ஃபேஸை வந்து கம்ப்ளீட்டாக டர்ட் ஃப்ரீயாக நீங்கள் மெயின்டைன் பண்ணிக்கிட்டு இந்த சீரம் யூஸ் பண்ணும்போது கண்டிப்பாக உங்களுக்கு பெஸ்ட் ரிசல்ட் இருக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து இந்த சீரமை விடவே மாட்டீங்க. எது வேற ஏதாவது ப்ராடக்ட் வேணுமானு கேட்டால் கூட இப்போ எங்களோட அந்த சீரம் வாங்குற கஸ்டமர்ஸு அதான் சீரம் இருக்கே அது போதும் தான் எங்களுக்கு அது மட்டும்தான் அப்படின்னு சொல்லுவாங்க. அது மட்டுமே எங்களுக்கு வந்து மோர் தென் இனஃப் இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு உங்களோட ஸ்கின் கேரோட பெஸ்ட் ஃப்ரெண்டாக அந்த சீரம் மாறிடும். அதையே நீங்கள் மிஸ் பண்ணணும், ஏன்னா கம்ப்ளீட்டாக கெமிக்கலே இல்லாத ஒரு ஸ்கின் நரேஷ்மெண்ட்டுக்கான ப்ராடக்ட் இது. அதுவும் அஃபோர்டபுள் காஸ்ட்டில் தர்றோம், ₹250 வந்து இந்த சீரம் வந்து உங்களுக்கு நாங்கள் தர்றோம். அதை எதுக்காக மிஸ் பண்ணணும், பார்லர் போய் நிறைய ஃபேஷியல் அது இதுன்னு ஸ்பெண்ட் பண்ணுறதை விட உங்களுக்கு இந்த மாதிரியான ஒரு டைனி ஸ்கின் கேர் ப்ராடக்ட் வந்து இருந்தால் கண்டிப்பாக அது வந்து உங்களுக்கு ஒரு கிஃப்ட் மாதிரி தானே. ஸோ டோன்ட் மிஸ் இட், வாங்கி பாருங்கள், வாங்கி இதை யூஸ் பண்ணுங்கள். இந்த சீரம் ரெண்டுமே வந்து நார்மல் அண்ட் ஆயிலி ஸ்கின்க்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இன்கேஸ் எனக்கு ட்ரை ஸ்கின் ஆனால் அந்த சீரம் நான் மிஸ் பண்ண விரும்பல அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து வெர்ஜின் கோகோனட் ஆயில் இல்லைன்னா ஆலிவ் ஆயில் இல்லைன்னா எங்களோட ஏகா கோல்டன் க்ளோ ஸ்கின் ஆயில் வாங்கி அது கூட இந்த சீரம் வந்து நீங்கள் மிக்ஸ் பண்ணி யூஸ் பண்ணும்போது உங்களுக்கும் ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும். ஸோ இதை ஆர்டர் பண்ணணும்னா எங்களோட ஏகா ஹெர்பல்ஸ் இல்லைன்னா அரா நேச்சுரல் ஸ்கின் மிராக்கிள்ஸோட இன்ஸ்டாகிராம் பேஜில் வந்து நீங்கள் வந்து மெசேஜ் காலமில் டைப் பண்ணிங்கன்னா எங்களோட டீம் வந்து உங்கள்கிட்ட வந்து உங்கள் ஸ்கின் கன்சர்ன்க்கு ஏற்ற மாதிரி ப்ராடக்ட் சஜஸ்ட் பண்ணுவாங்க. ekakosmetics.in கூட நீங்கள் இந்த சீரம் ஆர்டர் பண்ணலாம். வாங்குங்க, யூஸ் பண்ணி பாருங்கள், உங்களோட ஃபீட்பேக்கை எங்கள் கூட ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.